காலங்காலமாக அரசு பேருந்துகள் இயங்குற விதமும் அதில் வந்து பயணிகளை கண்டக்டர்ஸ் வந்து நடத்துற விதமும் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுலேயும் முக்கியமாக கண்டக்டருக்கும் அதில் பயணம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கும் நடக்கக்கூடிய விவாதம் அப்படின்றதே ஒரு தனி போகா போகும் அப்படி ஒரு சம்பவம் தான் சமீபத்தில் நடந்திருக்குது போச்சம்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் சுரேந்திரன் இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் வழக்கம் போல் சாயங்காலம் கல்லூரி முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் ஏறி முன்பக்க சீட்டில் உட்கார்ந்துருக்காரு அப்போது அங்கே வந்த பஸ் கண்டக்டர் ஒன்னப்பன் அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்குது அதனால வந்து நீ எந்திரி வேற இடத்துல போய் உட்காரு இதனால பெரிய ஒரு வாக்குவாதம் அதுக்கப்புறமா போலீசை கூட்டிட்டு வந்த கண்டக்டர் கார்த்திகேயன பஸ் விட்டு வெளியேற்றிருக்கிறார் இதனால கார்த்திகேயன் ரொம்பவே மனவ கஷ்டப்பட்டு தன் கிராமத்துக்கு போய் அங்க இந்த தகவலை சொல்லியிருக்கிறாரு இதனால நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களும் அவரோட உறவினர்களும் சேர்ந்து கூடி அந்த பஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுச்சு சாலை மறியலில் ஈடுபட்டு இதுக்கப்புறமா போச்சம்பள்ளியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த விஷயம் போயிருக்குது உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை விளக்கி வச்சிருக்கிறாங்க இதனால அங்க பெரும் பரபரப்பு ஏற்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு போக்குவரத்து முடக்கி வைக்கப்பட்டிருந்தது இது மாதிரி சம்பவம் இங்க மட்டும் இல்லாம இன்னும் சில பேருந்துகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது பஸ்ல பயணம் செய்யக்கூடிய பயணிகள் பயணிகளில் அதுவும் முக்கியமா பஸ் பாஸில் பயணம் செய்யக்கூடிய மாணவர்களை கண்டக்டர்ஸ்லாம் கொஞ்சம் தரக்குறைவாக நடத்துறதும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பயணம் செய்யக்கூடியவங்களை வேறு மாதிரி நடத்துறதும் நடந்துக்கிட்டு இருக்குது இதை எதிர்த்து இப்போதான் மக்கள் வந்து முத முதல்ல கேள்வி கேட்டுருக்கிறாங்க இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கண்டக்டர் செஞ்சது சரிதானா இல்லை அவர் பக்கத்தில் ஏதாவது நியாயம் இருக்குதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கேள்வி இருக்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க